ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயாவ்லாக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று பகுதி 10 பார்ப்போம். பொக்கிஷம் உங்களிடம், அளவிட முடியாத ஐஸ்வர்யம் உங்களிடம் இருப்பதை மனக்கண்ணை திறந்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். ஒரு தங்கச் சுரங்கமே உங்களிடம் இருக்கிறது. சுகபோக பாக்கியங்களுடன் வாழ்க்கையை அனுபவிக்கலாம். பெரும்பாலானவர்களுக்கு இப்படி ஒரு தங்கச் சுரங்கம் தங்களிடமே இருப்பது தெரியாது. உங்களுக்கு என்ன தேவையோ உடனே அதை அடையலாம். காந்தசக்தி ஊட்டப்பட்ட ஒரு இரும்பு துண்டானது தனது எடையை விட 12 மடங்கு எடை இரும்பை தூக்கும் சக்தியை அடைகிறது. ஆனால் சாதாரண இரும்பால் ஒரு சிறு துரும்பை கூட அசைக்க முடியாது. அதுபோல 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். காந்தசக்தி உள்ள மனிதர்கள், நம்பிக்கையும் மன உறுதியும் படைத்தவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்து நினைத்ததை அடைவதற்காகவே பிறந்தவர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். காந்தசக்தி இல்லாத மனிதர்கள் பயம், சந்தேகம், அவநம்பிக்கை உள்ளவர்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கூட நம்மால் முடியுமா, நாம் இதை செய்தால் தோல்வியடைந்து விடுவோமா என்ற நிலையில் உள்ளவர்கள். இந்த நிலையை மாற்றுவதற்கு உள்மனதின் ஆற்றல்களை பயன்படுத்தினால் வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவித வசதிகளையும் அடைந்து சௌகரியமான வாழ்க்கை வாழலாம். இத்தகைய அபரிமிதமான சக்திகள் எல்லா மனிதர்களிடம் நிறைந்திருக்கிறது. ஆகவே இத்தகைய ஆற்றல்களை வெளியில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடமே இந்த சக்திகள் இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் உபயோகப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்திகளை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றியடையலாம். உங்களது உள்மனமானது நம்பிக்கையின் சட்டப்படி வேலை செய்கிறது. நம்பிக்கை என்பது என்ன? அது எப்படி வேலை செய்கிறது? அது ஏன் வேலை செய்கிறது என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களது மனம் வேலை செய்யும் அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை அல்லவா? நம்பிக்கை என்பது வெறுமனே நினைப்பது அல்ல. உங்கள் மனதில் நம்பிக்கை கொள்வது உங்கள் திறமையின் மீதான எண்ணத்தின் வலிமைதான். ஆகவே உங்கள் மனதில் மேல் நம்பிக்கை வைத்து செயலாற்றினால் அது நிச்சயம் பலனளிக்கும். உங்களுக்கு ஒரே மனம்தான் இருக்கிறது. ஆனால் உங்களது மனமானது 2 விதமான குணா அதிசயங்களை கொண்டிருக்கிறது. இந்த வித்தியாசங்கள் சிந்திக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருக்கும் தெரிந்ததே. மனதின் 2 விதமான செயல்பாடுகளுக்கு ஒத்ததாக இருக்காது. 2 விதமான வித்தியாசமான செயல்பாடுகளைத்தான் செய்கிறது. அவைதான் வெளிமனம் என்கிற மனமும் உள்மனமும் ஆகும். மனதின் விழிப்பு நிலையும் உறக்க நிலையும் ஆகும். உங்களது மனதின் சாதாரண நிலையும் மனதின் ஆழ்நிலையும் ஆகும். சாதாரணமான மனமும் அசாதாரணமான மனமும் ஆகும். மனதின் இந்த 2 விதமான செயல்பாடுகளை மனதின் தோட்டமாக ஒப்பிடலாம். நீங்கள்தான் மனதின் தோட்டக்காரர். மனம் ஒரு வளமான பூமி. நீங்கள்தான் விதையை விதைக்கிறீர்கள். நீங்கள் என்னும் எண்ணம்தான் அந்த விதை. அந்த விதையை உள்மனதில் விதைக்கிறீர்கள். நாள் முழுவதும் இதை செய்கிறீர்கள். உங்களது எண்ணங்களின் தன்மையை பொறுத்தது இந்த விதைப்பு. ஆகவே இப்போது நல்ல எண்ணங்களை விதையுங்கள், மகிழ்ச்சியை விதையுங்கள். வளமான வாழ்க்கையை, நல்ல அதிர்ஷ்டத்தினை பெறுவீர்கள். அமைதியாக இவற்றை சிந்தியுங்கள். மிகவும் ஆர்வத்துடன், ஈடுபாட்டுடன் சிந்திக்கவும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். எனவே நீங்கள் இவ்வாறு நல்லெண்ணங்களாகிய விதைகளை விதைத்ததற்கு பிரதிபலனாக நீங்கள் பிரமாதமான பெரும் அறுவடையை செய்வீர்கள். அமோகமான விளைச்சலை அடைவீர்கள். உள்மனமாகிய வளமான பூமியானது நீங்கள் எந்த மாதிரியான விதைகளை போட்டாலும்
அது நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் எந்தவித விதையை விதைத்தாலும் அந்த விதைகள் எல்லாவற்றையுமே மனமான பூமி நன்கு வளர்த்துவிடும். ஏனெனில் மனதுக்கு நல்லதோ கெட்டதோ தெரியாது. ஆகவே மனதில் நல்ல எண்ணங்களை நினைத்தும் நல்ல செய்கைகளை செய்ய விரும்பியும் அன்புடனும் தயவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி நல்லதையே நினையுங்கள். எப்போதும் எந்த காலத்திலும் மனதில் கெடுதலையோ கெட்ட எண்ணங்களையோ நினைக்காதீர்கள். ஏனெனில் அவை உங்களைத்தான் பாதிக்கும். நீங்கள் தானே கெடுதலை எண்ணினீர்கள், நினைத்தீர்கள், விதைத்தீர்கள். வினை விதைத்தவன் வினையறுப்பான், தினை விதைத்தவன் தினையறுப்பான். மிகவும் பண்பட்டவர்கள், ஞான நிலையில் உள்ளவர்கள் வெளி உலகை பார்ப்பதை விட உள் உலகை பார்ப்பதையே அதிகம் விரும்புவார்கள். நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளேயே இந்த ஆத்ம சோதனையை செய்து மனவேற்றுமை, குழப்பம் மற்றும் கட்டுப்பாடுகளை அதன் காரணங்களையே அடியோடு அகற்ற வேண்டும். மனதை இந்த விதமான தலைகளில் இருந்து விடுபட செய்ய வேண்டும். எப்படி என்றால், நீங்கள் மனதில் எண்ணியும் எண்ணியதை மனத்திரையில் பார்த்தும் வந்தால் வேண்டாதவற்றை ஒதுக்கிவிட்டு நல்ல படங்களையே மனதில் நினைத்து பார்த்து வந்தால் போதும். ஒரு கப்பலுக்கு அது கேப்டன் தான் தலைமை அதிகாரி. அவர் இடும் கட்டளைப்படித்தான் எல்லாமே நடக்கும், நடந்தாக வேண்டும். அதுபோலவே உங்களது உணர்வு மனம், அதாவது வெளிமனம்தான் உங்களது தலைவன். உங்களது உடலை இயக்க வைக்கும் அதிகாரம் அதனிடம்தான் இருக்கிறது. உங்களது மனம்தான் உங்களது செயல்பாடுகளை, உங்களது சூழ்நிலைகளை தெரிந்து ஆணையிடுகிறது. உங்களது உள்மனமானது வெளிமனம் உண்மை நிலையை உணர்ந்து செயல்பட்டு இடும் கட்டளைகளை மட்டுமே நிறைவேற்றி வைக்கிறது. நீங்கள் அடிக்கடி அது என்னால் முடியாது, அது எனது சக்திக்கு மீறியது என்று எதிர்மறையாகவே எண்ணினால் உங்கள் உள்மனமும் இதை நம்பிவிடுகிறது. அதனால் நீங்கள் நினைப்பதை முடிக்க முடியாமல் போய்விடுகிறது. என்னால் இதை வாங்க முடியாது, முடியாது என்று சொல்லியே உள்மனதில் அது பதிந்து விடுவதால் உங்களால் அந்த பொருளை வாங்க முடியாமல் நீங்களே உங்களது எதிர்மறை எண்ணங்களால் தோல்வியடைந்து விடுகிறீர்கள். எனக்கு காளான் பொரியல் பிடிக்காது என்று ஒருவர் அடிக்கடி சொல்லி வந்தார். ஒரு நாள் சாலடுடன் காளான் கலந்ததை சாப்பிட்டு விட்டார். அதனால் அவருக்கு அன்று அஜீரணம் ஏற்பட்டு விட்டது. காளான் சாப்பிட மாட்டேன் என்பதை உள்மனதில் பதிய விட்டுவிட்டார். எதிர்பாராமல் காளான் சாப்பிட்டதும் உள்மனம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அஜீரணத்தை உண்டு பண்ணிவிட்டது. நான் இரவு நேரத்தில் காப்பி குடித்தால் நான் அதிகாலை 3 மணிக்கே எழுந்து விடுவேன், அதன் பின் தூக்கம் வராது என்று சொல்லி வந்தார். ஆகவே அவர் காப்பி குடிக்கும் போதெல்லாம் அவரது உள்மனமானது எனது தலைவர் விழித்திருக்கும்படி சொல்கிறார் என்ற தூக்கத்துக்கு எதிராக கட்டளையிடுகிறது. அதனால் அவர் அதிகாலை 3 மணிக்கு மேல் தூங்க முடியாமல் விழித்து விடுகிறார். உள்மனமானது 24 மணி நேரமும் விழித்து கொண்டும் உணர்வுடனும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு உதவுவதற்கு அது எந்த நேரமும் தயாராக காத்து கொண்டிருக்கிறது. அதற்கு வேண்டிய கட்டளை இட்டு உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்வது உங்களது திறமையை பொறுத்திருக்கிறது. ஒரு பெண் தனக்கு நல்ல கணவன் அமைய வேண்டும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று மன ஒருமைப்பாட்டுடன் தினசரி உள்மனதிடம் பிரார்த்தனை செய்து வந்தாள். பல வாரங்கள் கழித்து எதிர்பாராத விதமாக ஒருவரை சந்தித்தார். அந்த சந்திப்பு அன்பாக மாறியது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டனர், திருமணம் செய்து கொண்டனர். அதன் பின் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பெண் சௌகரியமாக குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து வருகிறாள். அந்த பெண்ணுக்கு தனது மனதிலேயே பெரும் பொக்கிஷம் இருப்பது தெரிந்திருந்தது. அதை எடுத்துக்கொள்ளும் விதத்தையும் தெரிந்து வைத்திருந்தாள். ஆகவே அவள் எண்ணத்தை உள்மனதில் விதைத்து விட்டாள். அவளது விருப்பம் போலவே கணவன் கிடைத்து மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்வு வாழ்கிறாள். நீங்கள் மனதில் என்ன எண்ணுகிறீர்களோ அது நடந்து விடுகிறது. எனவே அது நேர்மையானதாகவும்
நியாயம் மானதாகவும் இருக்க வேண்டும். மனதில் உணர்வுடன் ஒரே எண்ணத்தில் உங்களுக்கு வேண்டியதை நினைத்து எண்ணி அதை மனத்திரையில் பார்த்து வந்தால் நிச்சயம் அதை நீங்கள் அடைவீர்கள். எண்ணங்கள்தான் வாழ்க்கை. வாழ்வில் விதிகளே நம்பிக்கை என்னும் கட்டளையில்தான் நடக்கிறது. நம்பிக்கை என்பது மனதில் விளையும் ஓர் எண்ணம். உங்களுக்கு கேடு செய்யும் எண்ணங்களையோ பொருள்களையோ ஒருபோதும் விரும்பாதீர்கள். உங்கள் உள்மனம் உங்களை வியாதிகளில் இருந்து குணப்படுத்தும் திறமை உடையது. உங்கள் கஷ்டங்களில் இருந்து விடுவிக்கும் திறமை உடையது. உங்களை சௌகரியமாக வாழ வைக்கும் திறமை உடையது. நீங்கள் விரும்பியதை எல்லாம் கொடுக்கும் திறமை உடையது. ஆகவே உங்கள் திட நம்பிக்கையின்படி எல்லாமே நடக்கும். உங்கள் எண்ணங்களை மாற்றி கொண்டீர்களானால் உங்கள் விதியையே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம்.